வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்க்குறது அக்ரிகல்ச்சர் லேண்டு. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போகிறதுக்கான வழி, ஓகேங்களா, ஜெல்லி ரோடு தான், பட் தார் ரோடு போடலை, பொதுப்பாதை தான். அதாவது நம்ம லேண்டுக்கே டைரெக்டாக போய் இந்த ரோடு போய் நிற்கும், ஓகேங்களா. இது பொதுப்பாதை தான், யாரோட அப்ஜெக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக லேண்டுக்கு போய் நிற்கும், ஓகேங்களா. ஒரு ஃப்ரீ சர்வீஸு, ஒரு கிணறு, ஸ்கொயரான லேண்டு சேலுக்கு வந்திருக்கு. ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு, கம்மி ப்ரைஸில் சேலுக்கு வந்திருக்கு. பட்டா லேண்டு, ஓகேங்களா. பாருங்கள், இந்த ரோட்டில் தான் எல்லாருமே பயணிக்கிறாங்க. நியர்பையில் இருக்கிற நிலம் வச்சுட்ருக்கவங்களும் இந்த ரோட்டில் தான் போயிட்டு வராங்க, ஓகேங்களா. பாருங்கள், கரும்பு தோட்டமும் இந்த லேண்டு ஒழுங்கணும். லாரியும் இந்த ரோட்டில் தான் வந்து போகுது, ஓகேங்களா. ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு. அந்த பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு. கலவைக்கு மிக அருகில், அதாவது வில்லேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியானம், ராணிப்பேட்டை மாவட்டம், கலவைக்கு மிக அருகில் அத்தியானம் வில்லேஜில் இந்த லேண்டு இருக்குது, ஓகேங்களா. ரொம்ப பிரமாதமான லேண்டு. பாருங்கள், நம்ம தார் ரோட்லேருந்து லேண்டுக்கு சாலிடாக 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு இருக்குது. ஆனால் பொதுப்பாதை தான், யாரோட நிலத்து மேலேயும் போகிற மாதிரி கிடையாது. பாருங்கள், லேண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த லேண்டு தாங்க பராமரிக்கப்படலை, ஏன்னா சேல் பண்ணுறதுனால அவங்க விவசாயம் பண்ணலை, ஓகேங்களா. பாருங்கள், லேண்டு வந்து ஸ்கொயராக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு. சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10-15 தென்னை மரங்கள் இருக்குது. நல்ல கிணறு, பற்றா கிணறுன்னு சொல்லலாம். ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு, ஒரு ஃப்ரீ சர்வீஸு, ஓகேங்களா. இதில் பண்ணை வைக்கிறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், விவசாயம் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குன்றத பார்த்தா, லேண்டு பட்டா லேண்டு. லேண்டோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 40, எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குன்றதை பாருங்கள். நியர்பையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த நிலத்துலேயும் விவசாயம் பண்ணிகிட்ருந்தாங்க, பட் இப்போது பண்ணலை. டைரெக்டாக லேண்டு எடுத்த உடனே விவசாயம் பண்ணுற மாதிரி வசதியோடு இருக்குது. ஒரு சர்வீஸு, ஒரு கிணறு, ரெண்டுமே இருக்குது, ஓகேங்களா. சாலை வசதியோட கிணறு பாருங்கள், பராமரிக்கப்படாதனால தூசிகை ரொம்ப இருக்குது, வேறு எதுவும் இல்லை. கிணறை தூர் வாரணும் அப்படின்றலாம் கிடையாது, தண்ணி மேலேயே இருக்குது. பாருங்கள், எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப பிரமாதமான லேண்டு. லேண்டோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 40 சென்ட். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் பர் சென்ட், ஓகேங்களா. கலவிக்கும் லேண்டுக்கும் சாலிடாக 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு. இன்றைக்கி இந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் லேண்டு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. பட் இது கம்மி ப்ரைஸு, டாக்குமெண்ட் வைஸ் கிளியராக இருக்குது. பாருங்கள், இப்படி ஸ்கொயராக இருக்கும் லேண்ட், கிணத்தை சுற்றியும் லேண்டாக இருக்கும். அப்படியே ஃபென்சிங் பண்ணலாம், ஃபென்சிங் பண்ணுற மாதிரி லேண்டு இருக்குது. நியர்பையில் அத்தியானம் வில்லேஜ், அத்தியானம் வில்லேஜில் தான் இந்த லேண்டு சேருது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா கலவை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சேரும், ஓகேங்களா. கலவை எல்எல்ஏ சேர்ந்ததுனால கலவை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். பட்டா இருக்குது. இந்த மாதிரி பெஸ்ட்டு லேண்டை நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. மேலும் தகவலுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், 9500983053. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப பெஸ்ட்டு லேண்டுங்க. ஒரு ஃப்ரீ சர்வீஸு, ஒரு கிணறு, ஸ்கொயரான லேண்டு, டாக்குமெண்ட் வைஸ் கிளியராக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு. கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, விவசாயம் பண்ணுறதுக்கும் சரி, தோட்டக்கால் பயிர் சொல்லுவாங்க, கத்திரிக்காய், அந்த மாதிரி அமைப்பதற்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்,
ஏரியாவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து லேண்டை சுற்றி பார்த்த ஃபீல் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு லேண்டுங்க இது, கம்மி ப்ரைஸில் இந்த அளவுக்கு ஒரு லேண்டு கிடைக்கிறதுன்றது இப்போ சிரமமாக இருக்குது, பட் இது ரொம்ப கம்மி ப்ரைஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தார் ரோடு பாயிண்ட்லேயும் நம்மக்கிட்ட லேண்டு இருக்குது, ஓகேங்களா? கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்குது, பஸ் ரோட்லேயும் இருக்குது. எந்த அளவுக்கு கிளியராக காமிச்சிட்ருக்கோன்றதை வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த சம்மர் டைம்லேயும் கிணத்துல தண்ணி இருக்குது, எப்போவுமே இந்த ஏரியாவில் தண்ணி வசதி இருக்குது. ரொம்ப பிரமாதமான லேண்டு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு கிளியாரிட்டியாக இருக்குன்றது. ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட தார் ரோடு வசதியோட 2 ஏக்கர் 3 ஏக்கர் அந்த மாதிரி நிலங்கள் இருக்குது, ஓகேங்களா? எல்லாமே அது அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது, பட் நம்மக்கிட்ட பெஸ்ட்டாகவும் இருக்குது, டாக்குமெண்ட் வைஸ் கிளியராகவும் இருக்குது. நன்றி நண்பர்களே.